ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி மாதக்கணக்கில் ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் சுருங்கி போகாமல் வாசம் கொஞ்சம் கூட குறையாமல் நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தின நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இஞ்சியை ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஞ்சி வாங்கும் போது ரொம்ப கவனமாக வாங்கணும் ஏன்னா இஞ்சியில் ரெண்டு வகையாக இருக்கும் ஒரு இஞ்சி பார்த்திங்கன்னா பிஞ்சி இஞ்சியாக காரம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி இஞ்சியை ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது இதுவே நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி நல்ல தேர்ன இஞ்சியாக இருக்கும் இந்த இஞ்சியில் காரம் நல்லாவே இருக்கும் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா தேர்ன இஞ்சியாக வாங்கிக்கலாம் இஞ்சி வாங்கும் போதே நல்லா தேர்ன இஞ்சியாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல தேர்ன இஞ்சியாக இருக்குது இந்த இஞ்சியை நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது இஞ்சியை நல்லா உடச்சி உடச்சு வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா முளைச்சி முளைச்சி அந்த தண்டு தெரியும் அதோடு நல்லா உடச்சி உடச்சி வச்சுக்கோங்க இப்போ வாங்கிட்டு வந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா நிறைய மண் ஒட்டி இருக்கும் இந்த மண்ணோடு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணாமல் இஞ்சியை நல்லா அலசிட்டு ஸ்டோர் பண்ணலாம் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம உடச்சி வச்சுருக்க இஞ்சியை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நீங்கள் அலசும் போதே மண் எங்கெங்கெல்லாம் நல்லா தேங்கி தேங்கி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் நல்லா கையில் தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக அலசுகிற அளவுக்கு தேவைப்படாது ஒரு ரெண்டு தடவை அலசினாவே போதும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு ரெண்டாவது ஒரு நல்ல தண்ணி வச்சு நல்லா அலசிட்டேன் இந்த அலசிட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சு நீங்கள் காய வச்சுருங்க இஞ்சியை காய வைக்கும் போது ஒரு டவல் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அது மேலே இந்த அலசி வச்சுருக்க இஞ்சியை வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வளர்ந்துடும் நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சாலும் சரி இல்லை காத்தோட்டமான பகுதியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இஞ்சி நல்லா காஞ்சிரும் இஞ்சியில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா வளர்த்திருங்க அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ இந்த வளர்த்தி வச்சுருக்க இஞ்சியை நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது இது ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக கூடு விழுந்த மாதிரி இருக்கும் இதோட வச்சு ஸ்டோர் பண்ணும் போது அது சீக்கிரமே கெட்டு போயிடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது இஞ்சியில் எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த கருப்பை எல்லாத்தையும் நல்லா சுரண்டிட்டு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி வந்து காஞ்சு ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும் அதுவுமே நமக்கு தேவைப்படாத அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம சுரண்டிட்டு வச்சா கூட இஞ்சி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும் நான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா சுரண்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இஞ்சியை பிளாஸ்டிக் பாக்ஸில் மட்டும் இல்லாமல் சில்வர் பாக்ஸ்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த இஞ்சியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லை இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் விரிச்சுக்கோங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட விரிச்சிக்கலாம் எதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் விரிக்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ஈரம் அதிகமாயிடும் ஈரம் அதிகமாகும் போது இஞ்சி சீக்கிரமே கெட்டு போயிடும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டோன்னா டிஷ்யூ பேப்பர் அந்த ஈரத்தை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சிக்கு கீழேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இஞ்சிக்கு மேலேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஜிப்லாக் கவரில் போட்டு இஞ்சியை வச்சு ஸ்டோர் பண்ணும் போது ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் ஒரு மாதிரி ஈரமான மாதிரி ஆயிடும் அந்த ஈரமானதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் புதுசாக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்